கடவுளின் தேசம் கேரளா ஒரு பொம்பளை பிள்ளைய காப்பாற்ற முடியாம தோத்து போய் நிக்குது. பெண் மருத்துவர் கொலையில் கேரள காவல்துறை என்னென்ன விதிகளை மீறியிருக்கு? மருத்துவர்களின் போராட்டத்திற்கு கேரள அரசு மருந்து போடுமா இல்ல அடுத்த எலெக்ஷன் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்குமா? பெண் மருத்துவர் கொலை, படகு கவிழ்ப்பு விவகாரம், அடுத்து கேரளாவில் ஆட்சியும் கவிழ்வதற்கான வாய்ப்பா? ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்த இடம் இன்னைக்கு பில்லி சூனியத்தால் கட்டுண்டு கிடக்குது கேரளா. காரணம் என்ன? இது ப்ரஸாத்ஸிக்னேச்சர். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் ஒன்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, கேரளாவில் பெண் மருத்துவர் படுகொலை அப்படிங்கிற ஒரு செய்தி. பெண் மருத்துவர் படுகொலையா? எல்லா இடங்கள்லையுமே கொலை நடந்துக்கிட்டு இருக்கே, ஏன் கேரளாவை மட்டும் மையப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அதில் காவல்துறை எந்தளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விடயமும், கொலைக்கான பின்னணியும், யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமும், அதனை தொடர்ந்து முதல்வர் வந்து டைரெக்டாக நேரடியாக போய் பார்த்தோம், அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதையும், விதிமுறைகள் எந்தெந்த இடத்துலையெல்லாம் மீறினப்பட்டதுனால இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், கேரளா தொடர்ந்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற இந்த பாதையிலிருந்து எப்படியெல்லாம் விலகி போய் இன்றைக்கி பில்லி சுனியத்தால் கட்டுப்பட்டு கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முழுக்க முழுக்க ஆராய போகிறோம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, நெடும்பனை அப்படிங்கிற அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கில் இருந்திருக்காரு சந்தீப் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் போலீஸ் தலையிடுறாங்க. அதுக்கப்புறம் கொட்டாரக்கரை அப்படிங்கிற ஒரு இடம், கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கேரளாவில், அங்கே வச்சு அந்த சந்தீப் அப்படிங்கிற அந்த அரசு பள்ளி ஆசிரியரை கைது பண்ணி அவரை நேரடியாக மருத்துவ பரிசோதனைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு உடம்பில் காயம் இருக்குது அப்படிங்கிறதுனால. டைரெக்டாக காயம்பட்ட இடத்துல மருந்து வச்சு அதுக்கான சிகிச்சை அளிக்க போகும்போது அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நேரம் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை தாண்டி வந்து ஒட்டுமொத்த கேரளாவையும் குறை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இந்த கேஸை பொறுத்தளவில் இருக்குது. வந்தனா தாஸ் அப்படிங்கிற அந்த 22 வயது பெண்ணுக்கு அன்றைக்கி காலையில் வந்து வீட்டில் சொல்லிட்டு வரும்போது திரும்பி வருவேன் வரமாட்டேன் அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவர் அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்கங்கிறதுனால அவங்க சிகிச்சை அளிச்சிருக்காங்க. திடுதிப்புன்னு காயத்துக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருந்த கத்திரிக்கோளை எடுத்து அந்த மருத்துவரை தாக்கியிருக்கார். ரத்தம் பீரிட்டு வெளியேறுது. உடனே பக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள் வராங்க. காவலர்கள் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ரெண்டு காவலர்கள். அந்த ரெண்டு காவலர்களும் உள்ளே வரும்போது அவங்களையும் தாக்கியிருக்காரு. இப்படி வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி அவர் ஆற்றிய நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மருத்துவரை படுகொலை ஆக்கியிருக்கு. அதுவும் ஒரு பெண் மருத்துவரை, மிகப்பெரிய அளவிலான ஒரு குடும்பத்துக்கு பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. பினராயி விஜயன் நேரடியாக வந்து பார்த்துருக்காரு. ஆளுநர் அந்த ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிற அந்த ஆளுநரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு போயிருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு போனதெல்லாம் சரி, அவங்க என்ன செஞ்சுருக்கணும் கேரள அரசு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. 11 விதிமுறைகள் இருக்குது உச்சநீதிமன்றத்தில். வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் ஒருத்தரை கைது செய்யும்போது என்ன மாதிரியான விதிமுறைகளை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமாக யார் விசாரணை அதிகாரி அப்படிங்கிறத கைது பண்ணப்பட்டதுலேருந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும், அது இந்த இடத்துல மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒப்புதல் சாட்சியம் அந்த குடும்பத்தில் யார்கிட்டையுமே வாங்கலைங்கிறாங்க. மூணாவது, குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் சொல்லணும், ஆனால் இந்த இடத்துல வந்து குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த விதிமுறை இவங்களுக்கு செட் ஆகாது. எந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பிடியில் அவங்க இருக்காங்களோ அவர் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும். ஆனால் பினராயி விஜயன் அவர்கள் இன்ன வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. காயங்கள் அந்த உடம்பில், யார் கைது பண்ணுறாங்களோ அவங்களுடைய உடம்பில் காயங்கள் இருந்ததுன்னா
48 மணி நேரத்திற்குள்ளே அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக இருக்கிறதுனால டைரெக்டாக மருத்துவமனையை தேடி போயிருக்காங்க. அப்போது அரசு மருத்துவமனையில் யாராவது வந்து ஒரு ஜென்னுக்கு வைத்தியம் பார்க்கும்போது ஒரு கைதி அப்படிங்கும்போது அவருடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கணும். அவர் வந்து அடுத்த லாக்அப் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அவர் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அப்போ தான் கைது பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கணும். அப்படி எந்த விதமான கைகள் நடவடிக்கையுமே இல்லை. கைது நடவடிக்கை மட்டும் இருக்கே தவிர அவருடைய கைகள் கட்டி போடாமல் இருந்ததுனால தான் அவர் கொலை செய்கிறதுக்கான காரணமாக முக்கியமான காரணமாகவும் காவல்துறை அதிகாரிகளுடைய அசால்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அந்த பகுதி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனே வந்து விவரம் தெரிஞ்சிருக்கணும், இவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போயிருக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது எதையுமே ஃபாலோ பண்ணலை. கேரளாவில் இருக்கக்கூடிய சந்தீப் அப்படிங்கிற நபரை ஃபாலோ பண்ண கைது பண்ண அந்த காவல்துறை அதிகாரிகள் மொத்தமாக கட்டுப்பாட்டு அறைக்காவது குறைந்தபட்ச தகவல் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுங்கும்போது அதை போய் நேரடியாக போய் விசாரணை அப்படிங்கிற பேரில் ஒருத்தரை கைது பண்ணிட்டு வராங்க, மருத்துவமனை கூட்டு போகிறாங்க, அவரை வந்து கைகள் கட்டப்படாமையே சிகிச்சை அளிக்கப்படுது, அவரை பற்றின எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் கேரளாவில் எப்படி அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான கேள்விக்குறி தான். இப்படி சம்பவங்களுக்கு வந்து கேரள உயர்நீதிமன்றம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நாங்களே சுமோட்டோ கேஸாக இதை நாங்கள் எடுப்போம், அதாவது என்னென்னா தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்கிறது அப்படிங்கிற சொல்லுவாங்க, அதை பெட்டிஷனை எடுத்து அதை வழக்கை வந்து விசாரிப்பாங்க. அந்த வகையில் மருத்துவர்களை காப்பாற்ற முடியாட்டி மருத்துவமனைகளெல்லாம் மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றம் காட்டமாக சொல்லியிருக்கு. அதுக்காக அரசு மருத்துவமனைகளை மூட சொல்லலை, ரொம்ப காட்டமான ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி இல்லாமல் கவர்மெண்ட் வச்சு நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் தலையில் ஓங்கி கொட்டுற மாதிரி உயர்நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக தான் பார்க்க முடியுது. கேரளாவில் மட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கானாவில் ஒரு பெண் மருத்துவர் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்தது. தொடர்ந்து வந்து இந்த சமூகத்தில் பெண்கள் இப்போ தான் எந்திரிச்சு வெளியில் வந்து அவங்க படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்லையும் தனியாக வந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் தொடர்ந்து நம்ம சமூகத்திலேயே நானும் நீயும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து செய்யும் போது அது மக்களுடைய மனதில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. பினராயி விஜயனுடைய ஆட்சியிலையும் இது அடுத்தடுத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகுது, 40 பேர் பயணப்படுறாங்க, 22 பேர் அதில் இறந்து போகிறாங்க படகு கவிழ்ந்த விபத்தில். அது வெறுமன விபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசினுடைய அலட்சியம் அப்படின்னு தான் சொல்லணும். நாசர் அப்படிங்கிற படகொட்டி படகை எடுத்துகிட்டு போகிறாரு, சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஓட்டுறாரு, ஆனால் 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அதை அவர் செய்யலை. லைசன்ஸ் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் இல்லை. படகோட்டிக்காவது லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் லைசன்ஸ் இல்லை. இப்படி பெரிய அளவில் வந்து கேரளாவை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான சுற்றுலாத்தலம், கடவுளின் தேசம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடவுளின் தேசத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆலப்புல்லா, அதுக்கப்புறம் திருவாரூரில் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களாகட்டும் ஆண் மருத்துவர்களாகட்டும் இந்த சம்பவம் தொடர்பாக பெரிய அளவில் போராட்டங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளில் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒரு நோயாளியை செக் பண்ணும்போதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, அவர் கைது செய்யப்பட்டு அவர் நோயாளி அப்படின்னு அடையாளம் பண்ணப்பட்டாலும் சரி, மருத்துவ பரிசோதனைக்கு வரும்போதும் சரி, கேரள காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியான பாதுகாப்பு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பெரிய லெவலில் அடுத்த கட்ட திட்டமும் அங்கே தீட்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி படகு விபத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, படகு விபத்துலேயும் பினராயி விஜயனுக்கு பெரிய லெவலான நெகட்டிவ் மார்க்ஸ் தான் கிடச்சிருக்கு. கேரளாவில் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் பெரிய லெவலில் ஆட்சி பண்ண இடம், இன்னமும் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பகுதியில் இருந்தாலுமே பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நம்ம மாதிரி வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இப்போ கேரளாவில் பார்க்க முடியாது. மலைப்பாங்கான இடம் கொடைக்கானல் மாதிரி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இடம், அதிகமான அளவில் சுற்றுப்புறத்தை பெரிய அளவில் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாலும் மக்களுடைய மனங்கள் அப்படிங்கிறது இன்னும் அவங்க சைட்லேருந்து மாறவே இல்லை. பிலி சுனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் கட்டுண்டு மாந்திரிகத்தால் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் இந்த பிலி சுனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேரளாவில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை.
இப்படி படிப்பறிவுக்கு பெயர் பெற்ற நபர்களாக இருக்கக்கூடிய கேரளா அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருந்தாலுமே தொடர்ந்து வந்து பிற்போக்குத்தனமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுலையும் இந்த மாதிரியான மனநோயாளிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு சந்தீப் மாதிரியான மனநோயாளிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறது கேரளாவில் அந்த காசர்கோடு ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்போக்கான பகுதி மனநிலைப்படுத்தவங்களை தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் படிப்பறிவு கிடையாது அப்படின்னு. இப்படி வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரே ஒரு பெண் மருத்துவரை தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பெரிய லெவலில் கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயமா இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள்லையும் மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பழைய குருடி கதவ திரடிங்கிற கதையாக தொடர்ந்து பழைய பஞ்சாங்கமே பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அது கேரளா அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடும் கர்நாடகாவும் மாநில கல்விக் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் கேரளாவும் வந்து தன்னுடைய கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரியான மனநிலை சரியில்லாத ஆசிரியர்களை அரசு பள்ளியில் பணியாற்ற விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை வந்து இவர் ஆசிரியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அசால்ட்டாக இருந்திருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள். குடும்ப பிரச்சனையினால் வந்து தான் கைது பண்ணியிருக்கோம் சார், ரைட்டு ஓகே, அவருக்கு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு எந்த மாதிரியான மனநிலை இருக்கார் அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் கணிக்க முடியாமல் இருக்கிறதும் இந்த இடத்துல வேதனைக்குரிய விஷயம்தான். ஒட்டுமொத்தமாக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய பினராயி விஜயன் மாதிரியான ஆட்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சரியில்லாத நேரம். அதே நேரத்தில் அவர் தன்னை திருத்திக்கிட்டு கண்டிப்பாக வந்து கேரளாவில் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் செய்யலை அப்படின்னா கேரளா அரசு வந்து நிச்சயமாக கவிழும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது